வெல்கம் டு ஸ்டுடியோ இன்வெஸ்டர் கம்மி. ஆராய்ச்சி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எல்லா வேட்பாளருக்கும் பார்த்திங்கன்னா செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை. ஸோ முன்னாள் அமைச்சர்லாம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்சா திறந்தால் கண்டிப்பாக வந்து டெல்லி சும்மா இருக்காது. ஏன்னா டெல்லியோட கூட்டணி முடிஞ்சிருச்சு. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை ரெண்டு இடங்களில் வந்து ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று ராமநாதபுரம், இன்னொன்று தேனி. தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் நிற்கிறார். ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மேன் ஓபி ரவீந்திரன் நிற்கிறார். ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் மானுக்காண்டி வந்து செலவு பண்ணுவார். டிடி தினகரன் அவருக்காண்டி செலவு பண்ணுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஷயம் அப்படி கிடையாது. அங்கே நிற்கிற வேட்பாளருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும்ன்றாங்க. ஸோ இது மிகப்பெரிய சிக்கல். அதான் அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணி பார்த்திங்கன்னா ஏதோ கணிசமான ஓட்டை வாங்குறதா முடியும் தவிர்த்து முழுமையை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.